இந்த பகுதிக்குட்பட்டிருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் அவர்கள் வேண்டுமானால் வந்திருக்கலாம். நட்பின் காரணமாக பழகிய பாசத்தின் அடிப்படையிலே வந்திருக்கலாம். ஆனால் அப்படியே வந்தாலும் இதுபோல மேடையிலே வந்து நின்று மைக்குக்கு முன்னாலே நின்று மணமக்களை வாழ்த்தி பேச முடியுமா என்று கேட்டால் முடியாது. காரண வைதிக திருமணத்தை யார் நடத்தி வைப்பார்? ஒரு புரோகிதரோ ஐயரோ. அந்த வைதிக திருமணம் நடக்கிற நேரத்தில் மணமக்கள் இப்படியெல்லாம் வசதியாக சொகுசாக நாற்காலியில் உட்கார் வைத்து நடத்தி வைப்பார்களா? நிச்சயமாக மாட்டார்கள். காரண தரையிலே உட்கார் வச்சு அந்த மணமக்களுக்கு இடையில நந்தி போல அந்த புரோகிதன் உட்கார்ந்து கொண்டு அதற்கு பிறகு மணமக்களுக்கு இடையிலே நெருப்பை மூட்டி அந்த நெருப்பிலிருந்து புகை மண்டலம் கிளம்பி அந்த புகை மணமக்களுடைய கண்களை தாக்கி அவர்கள் கொஞ்சம் கண்ணீர் சிந்தி அவர்கள் கண்கள் மட்டுமா, வந்திருக்கக்கூடிய உங்களுடைய கண்களையும் அது விட்டு வைக்காது, நீங்களும் கொஞ்சம் கண்களை கசக்கி, ஒரு சோக சூழ்நிலையிலே தான் அந்த திருமணம் நடக்கும். அதற்கு பிறகு அந்த திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய அந்த புரோகிதர் சில மந்திரங்களை எல்லாம் எடுத்து சொல்லுவார். கிண்ணரரை கூப்பிடுவார், கிம்புருடரை கூப்பிடுவார், தேவர்களை கூப்பிடுவார். 30-38 கோடி தேவர்களை எல்லாம் கூப்பிட்டு அவதாரத்தை அழைத்து இஷ்டாவதாரத்தை கூப்பிட்டு சில எக்ஸ்ட்ரா அவதாரங்களையும் கூப்பிட்டு அந்த திருமணத்தை நடத்தி வைப்பார். அவர் என்ன சொல்லுகிறார்? மணமக்களுக்கும் தெரியாது, உங்களுக்கும் புரியாது. ஒருவேளை தனியாக அந்த புரோகிதரை கூப்பிட்டு கேட்டால் அவரும் சொல்லுவார், எனக்கும் தெரியாது, இருந்தாலும் சொல்லிக் கொண்டிருந்தேன் என்று சொல்லுவார்.